எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ என்னோட ஜாதக நோட்டு தான். இந்த பிறந்த வீட்டு சீதனம் வீடியோவில் வந்து இந்த நோட்டை காட்டியிருந்தேன். ஜாதகத்தை பற்றி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஐயோ வேண்டாம் ஜாதத்தையெல்லாம் காட்டிடாதீங்க, அது சேஃப் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இந்த வீடியோவில் வந்து இந்த ஜாதக நோட்டை நான் காட்ட போகிறது இல்லை, என்னை பற்றி இந்த நோட்டில் என்ன எழுதியிருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் இருந்தப்போ எழுந்த நோட்டு. இதை எழுந்த ஜோசியர் யாருன்னு கூட இப்போ அவருக்கு ஞாபகம் இல்லை. அதனால் இந்த ஜாதக நோட்டை எழுதினவர் என் டீட்டெயில் என்கிட்ட கேட்காதீங்க, யாருன்னு தெரியாது, எந்த ஊர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. ரொம்ப சின்ன வயசில் எழுதியிருக்காரு அப்பா. இப்போ நான் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த நோட்டு கையில் கிடச்சிது, அப்பா கொடுத்தாங்க. அப்போ வந்து இதில் இருக்கிற விஷயங்களை நான் பார்த்தப்போ என்னை பற்றி ரொம்ப கரெக்டாக மோர் தென் 75% வந்து ரொம்ப கரெக்டாக கணிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி, சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஜாதகம் ஜோசியத்துலலாம் நம்பிக்கை இருக்காப்புல கேட்டிருக்கீங்க. எனக்கு பெருசாக ஜாதகம் ஜோசியத்துலலாம் ரொம்ப பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பட் இந்த டைம் விஷயத்தெலாம் நம்புவேன். ஏதாவது நேரம் சரியில்லைன்னா நம்ம என்ன செஞ்சாலும் எல்லாமே தப்பாவாக போகும், மிஸ்டேக்காகவே போகும். அதே நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் தானாக அமைஞ்சு வரும். இந்த வீடு வாங்கினப்போ கூட நான் அந்த வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், எல்லாம் தானாக அமைஞ்சு வந்தது அந்த டைமில். ஸோ அந்த டைம் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்ம ஜாதகப்படி இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி ரொம்ப ஓவராக அது மேலே டிபெண்ட் ஆகி ஜாதகம் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். நான் என்னோடய வேலை எனக்கான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த பிறந்த வீட்டு சீதன வீடியோலேயே நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜாதகர் இருந்தால் சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி ஜாதக நோட் எழுதணும்னுலாம் கேட்டிருந்தீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, லேடி தான், அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க இதே மாதிரி, ஏன்னா இந்த ஜாதக நோட்டை நான் காட்டியிருந்தேன் அந்த வீடியோவில், ஸோ இதே மாதிரி ஜாதக நோட்டு அவங்களே எழுதுகிறாங்களாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நோட்டு இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் டீட்டெயிலாக கட்டெல்லாம் போட்டு எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. நான் தூரத்துலேருந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நோட் எழுதுகிறவங்க வந்து இப்போ ரேர். இப்போ எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நோட்டாக போட்டு பாருங்கள், ஒரு 30-35 வருஷமாக எவ்வளோ நல்லாயிருக்கு. நோட்டு ஃபுல்லாக மஞ்சள்லாம் வச்சு அவ்வளோ மங்களகரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதணும், உங்கள் வீட்டில் யாருக்கா எழுதணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நோட் எழுதி உங்களுக்கு கொரியர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேணா அப்ரோச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏன் ஜாதக நோட்டில் என்ன எழுதியிருக்குன்னு நான் படிக்கிறேன். நான் டேட் ஆஃப் பர்த் சொல்ல மாட்டேன், காரணம் வந்து நீங்கள் ஏஜை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்ற ஒரே காரணம் தான். அப்புறம் ஜோசியத்தையும் படிச்சுட்டு என்னோடய டேட் ஆஃப் பர்த்தும் சொன்னால் அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு வேறு தெரியல, அது ஒரு ரீசன் கூட. நட்சத்திர ராசி வேணால் சொல்கிறேன். இதுக்கும் காரணம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த் இதாக தான் இருக்கும், நீங்கள் இந்த ராசியாக தான் இருப்பீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க, இந்த கால்குலேட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப கரெக்டான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோடு இருக்கீங்கலாம் சொல்லியிருந்தீங்க. மெயினாக வந்து இந்த மணி சேவிங் வீடியோஸ்லாம் இந்த மாதிரிலாம் வரும், நீ என்ன ராசி மேடம்னு கேட்டு வரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், என்னோட நட்சத்திரம் வந்து ஹஸ்தம், ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. ஸோ இவ்வளோ தான் வந்து டீட்டெயில் சொல்ல முடியும். மற்றபடி என்ன பற்றின குறிப்பு நிறைய எழுதியிருக்காங்க. இந்த மீன்ஸ் சனி இங்கே இருந்தால் என்ன மாதிரி இருப்பேன், சுக்கரன் இந்த இது கட்டத்தில் இருக்கிறனால என்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காங்க. பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கிறேன். டீட்டெயிலாக படித்தா எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஒரு 2 மணி நேரம் பக்கம்லாம் போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காமனான பலனில் வந்து தர்மவான் பின்னிறக்கம் உள்ளவர். பின்னிறக்கம் உள்ளவர் அப்படின்னா மற்றவங்க மேலே இறக்க குணம் இருக்கவங்க. இதெல்லாம் வந்து மீனிங்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், தூய தமிழ் எழுதியிருக்காங்க. நான் 1980s கிட்டு, அதனால் வந்து அந்த 1980s என்ன மாதிரி ஒரு தமிழ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தமிழ் இருக்குது இதில். ஸோ அதனால் ரொம்ப வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கேள்விப்படுற வேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அன்லைன் பண்ணி வச்சு நான் அப்பாட்ட கேட்டு அதுக்கு மீனிங்லாம் எழுதியிருக்கேன். ஸோ தர்மவான் பின்னிறக்கம் உடையவர், மற்றவங்க மேலே இறக்க குணம் இருக்கவங்க, கணவருக்கு மதிப்புடையவர், நல்ல நடத்தை குணம் உள்ளவர், சுப காரியவான், பிறரால் தொழில் தனம் உடையவர், ஜனப்பிரியர். ஜனப்பிரியர்னால் நிறைய மக்கள் மேலே நேசம், நிறைய மக்கள் வந்து என்னை சுற்றி இருக்கணும்னு நினைக்கிறது. இதம் மதம் இரண்டும் செய்பவர். இதுக்கு மீனிங் வந்து போத் குட் பேட் ரெண்டுமே நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐ மீன் மீனிங் அப்படின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து காமனான பலன்,
அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிக்கு உள்ளது. என்னோட கன்னி ராசிக்கான பலன் இவங்க எழுதியிருக்கிறது வந்து, கல்வி சாஸ்திர வல்லவர், நீண்ட உருவம் உள்ளவர், நற்காரிய பிரியர், தர்ம குணம், நல்லோர் நேசம் உடையவர், தேச சஞ்சாரி. தேச சஞ்சாரினா ட்ராவலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். மெலிந்த தேகம் உள்ளவர், இது படிக்கும்போது எனக்கே காமெடியாக இருந்துச்சு. சத்யவான், ட்ரூத்ஃபுல், எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு ஜாதக நோட்லேயே. அதை அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன். என்னை தெரிஞ்சவங்களுக்கு நான் போய் பேச மாட்டேன்னு தெரியும். என்னன்னாலும் உண்மை மட்டும்தான் என் வாயிலேருந்து வரும். ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட, ஆமாம் தப்பு பண்ண அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிடுனே தவிர அந்த தப்பை மறைச்சி போய் பேசவே மாட்டேன். ஸோ சத்யவான்னு எழுதியிருக்காங்க. ஆண் பெண் குழந்தை பாக்கியம் உடையவர், சுகத்தோடு வாழ்பவர், கூச்ச சுபாவம் உள்ளவர். அப்படி இல்லை, எதெல்லாம் கரெக்டாக எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த கூச்ச சுபாவம் எனக்கு ஃபஸ்ட்டுருந்தே இல்லை. சின்ன பொண்ணாக இருக்கும்போதேருந்தே நான் ஷை ஃபீலிங்கு, யார்ட்டையா போய் பேசுகிறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டுப்பேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது இல்லை. அடுத்தது வந்து நான் பிறந்த நாளில் வந்து என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படி இருக்குது. அப்புறம் வந்து சூரியனுக்கு கீழே எழுதியிருக்காங்க, இதையும் சொல்லாமான்னு தெரில. இதில் வந்து கரெக்டாக கணிச்சு எழுதியிருக்காங்க. சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்கிறனால பிரபல கீர்த்தி உடையவராகவும், சத்ரு ஜெயம் செய்பவராகவும், புத்திசாலித்தலம் மற்றும் ராஜ பிரியராகவும் இருப்பார்கள். இதில் இந்த பிரபல கீர்த்தி உடையவராக இருப்பேன் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஃபீல்டு. நான் படித்தது வந்து எம் ஃபார்மசி. நான் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்ருந்தேன். இஃப் சப்போஸ் அதே ப்ரொஃபஷனை கன்யூ பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த பிரபல கீர்த்தி அப்படின்றது வந்திருக்காது. யூடியூப் சேனல் ஆரம்பித்தனால தான் இந்த பிரபல கீர்த்தி அப்படின்றது வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் எங்கே போனால் என்னை வந்து நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. என் நேம் தெரியலனாலும், என் நேம் மகேஸ்வரி தெரியலினாலும், மருமகள் கிச்சன் அப்படி தான் கூப்பிட்றாங்க. நீங்கள் மருமகள் கிச்சன் தானே அப்படி தான் வந்து கூப்பிட்றாங்க. இப்போ ரீசண்டாக அப்பாவையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அப்பாவெல்லாம் வந்து ஊரில் பார்த்துட்டு நீங்கள் மருமகள் கிச்சனோட அப்பா தானே அப்படின்லாம் போய் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரபல கீர்த்தி உடையவராக இருப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் 2 வருஷம் ஆகுது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே நான் பிறந்தப்பவே கணிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டில் நான் புகழ் பெறுவேன் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த புகழ் வந்து எல்லாருக்கும் வராது. ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷனாக இருந்தாலும் இந்த புகழ், அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வந்து பேசுகிறது அப்படிங்கிறது உண்மையாகவே அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அது சத்ரு ஜெயம் செய்பவர் அப்படின்னா எனிமீஸ்க்கு கூட நல்லது செய்கிறதான். புத்திசாலித்தனம் மற்றும் ராஜப்பிரியர், ராஜப்பிரியர்னால் லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை ரொம்ப விரும்புவேன். அது வந்து 100% கரெக்ட். எனக்கு வந்து ரொம்ப லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் மேலே ரொம்ப ஆசை இருக்குது. பட் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்க மாட்டேன். லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் விரும்புவேன். இப்போ எங்கேயா நாங்கள் ட்ரிப்பெல்லாம் போவோம், மோஸ்ட்லி நாங்கள் ஸ்டே பண்ணுறதெல்லாம் எங்களோட இதை விட மீறி தான் இருப்போம். காரணம் வந்து நம்மளோட பட்ஜெட்லேயே 365 days இருக்கும். எங்கே ட்ராவல் பண்ணாலும் அதே இதிலலாம் இருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஆலப்பி ட்ரிப்பு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பிளேலிஸ்ட்டில், அங்கே கூட பார்த்திங்கன்னா 5-star ஹோட்டல் அந்த ரேஞ்சில் தான் ஸ்டே பண்ணியிருப்போம். எனக்காக ஒரு நாள் வெளியே போகிறோம், அந்த ஒரு நாளாவது அந்த லக்ஸுரி லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டாக எழுதியிருக்காங்க. அப்புறம் சந்திரனுக்கு கீழே எழுதியிருக்கிறது வந்து, வாயு சரீரம், கோபம், வியாதி, நீண்ட ஆயுள், ஜலத்தினுள் தோஷம், பயிர் தொழிலில் ஆர்வம். சுத்தமாக கிடையாது, பயிர் தொழிலில் ஆர்வம் மட்டும் கிடையாது, மற்றதெல்லாம் கரெக்டு. செவ்வாய்க்கு கீழே வந்து தைரிய வீரியம் உள்ளவர், ஆயுள் விருத்தி உடையவர் அப்படி வந்திருக்கு. அப்புறம் புதனுக்கு கீழே வந்து ஜாதகர், உயர்கல்வி மேன்மை உடையவர். அதான் நான் வந்து எம் ஃபார்மசி. சகலவித வஸ்திர ஆடம்பர வஸ்துக்கள் பிரியவர், அரசு உதவி பெறுபவர், உடல் பலம் குறைந்தவராக இருப்பார். அரசு உதவியில் எனக்கு எதுவும் இது வரைக்கும் வரல. குரு கீழே எழுதியிருக்கிறது வந்து, மேற்கண்ட ஸ்தான பலங்கள் இணைந்தவர், சாம பேத தான தண்ட உபாயம் உள்ளவர், வாத பிரிதிவாதம் உள்ளவர், அதாவது பேச்சு திறமை, அழகும் ஆயுளும் உள்ளவர், புத்திமான், சுகம் உடையவராகவும் இருப்பார். இது வந்து குருக்கு கீழே எழுதியிருக்காங்க. அடுத்த பேஜு, வீடியோ லென்த்து 8 நிமிஷமா. சுக்கிரனுக்கு கீழே வந்து அவர் சதுர்த்த கேந்திரம், வித்தை கல்வி மேன்மை உடையவர். எல்லாம் ஸ்டடீஸ் பற்றி தான் வந்துட்ருக்கு. நான் சின்ன வயசில் ரொம்ப நல்லா படிப்பேன். ஸ்கூல்லலாம் வந்து நல்ல மார்க்கு தான். நான் மெடிக்கல் படிக்கணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டார். நான் வந்து ஃபார்மசி செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் மார்க் ஸ்கோர் பண்ணல என்ட்ரன்ஸில். ஸ்திரீகள் விரோதம் உள்ளவர், ஸ்திரீகள் விரோதம் உள்ளவர் அப்படிங்கிறது வந்து
பெண்கள் கூட சண்டை இருக்கும் அப்படிங்கிறது. பந்துஜன பிரியர், ரிலேட்டிவ்ஸ் மேலே ரொம்ப வந்துட்டு பிரியமாக இருப்பேன், அது கரெக்டு. நான் நிறையா என்னோடய மோட்டிவேஷனல் டிப்ஸ் வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன், ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அவங்க வந்து பிளட் ரிலேஷன்ஸ், என்னனாலும் நம்ம அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு நியூட்ரலான ரிலேஷன்ஷிப்பையாவது மெயின்டைன் பண்ணுங்கள், பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ண முடியலினாலும் கூட. இப்போ வந்து ரீசண்டாக ஊருக்கு போயிட்டு அந்த கிரக பிரவேச வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ரிலேட்டிவ்ஸு என்னை சுற்றி. எங்கள் அப்பா ஃபேமிலி வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி தான், ஊர்லேயே அக்கா தங்கச்சி எல்லோரும் இருக்கிறனால ஒரு ஃபங்க்ஷன்னா கூட பெரிய கூட்டம் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்லேயே வளர்ந்தனால எனக்கு இதெல்லாம் கரெக்டாக பொருந்துது. வாகன சுகமுடையவர் அப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இது மேலே ரொம்ப ஆசை அப்படி இருக்குது. சுகமுடையவர்னா கிடச்சிரும். எனக்கு வந்து நான் எயித்து படிக்கும் போதே எங்கள் அப்பா டூ வீலர் வாங்கி கொடுத்துட்டாரு. பண்டித திறமை சுக போஜன பிரியர், அதாவது ஃபுட் ஐட்டம்ஸில் ரெசிபீஸு, அதாவது செலக்டிவான ரெசிபீஸ் டேஸ்ட் பண்ணுறது, அதே சமயம் குக் பண்ணுறதையும் வச்சுக்கலாம். அப்போ ஸோ சனிக்கு கீழே எழுதியிருக்கிறது வந்து, சனிக்கு கீழே ஜாதகர் வித்வான் ரூபவான் அப்படின்னா என்னன்னு தெரியல, ரூபவான்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வேணால் சொல்லுங்கள். கோபம் மற்றும் வாத சரீரம் உடையவர், தீர்காயில் உற்சாகம் உள்ளவர், ஞானவான். ஞானவான்னா பிரில்லியண்ட். அப்புறம் கோபம் 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 அப்படின்னு நிறைய இடத்துல வந்துச்சு, நான் இதுக்கு முன்னாடி படிக்கலைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க, நான் இது வரைக்கும் பதிலே சொல்லலை. மோட்டிவேஷன் டிப்ஸ்லேயும் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க, நான் போட்டதே இல்லை. காரணம் என்னென்னா, நானே ரொம்ப கோபப்படுவேன். இப்போ ஒருத்தருக்கு நாம் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து தகுதி இருக்கணும், அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ நானே கோபப்படும் போது எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி கோபப்படாமல் இருக்கலாம் அப்படின்னலாம் வீடியோ போட முடியாது, எங்கள் அப்பா அடிக்க வந்துடுவார். ஏன்னா என் கோபத்தை பற்றி எங்கள் அப்பாவுக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு, என் பையன் ஜீவனுக்கு, என்னை சுற்றி இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கேரக்டர் வைஸே அப்படி தான் அப்படின்னு ஜாதகத்துலேயே எழுதியிருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. கோவம் வந்துச்சுன்னா நான் கோவப்பட்டுருவேன், கோவப்பட்டு அதை அப்போவே மறந்துடுவேன். அடுத்ததாக ராகு மற்றும் கேது, தய உள்ளவர், குறைந்த புத்திர யோகம் உள்ளவர், பிரதுபாலான், முன்னதாக பெண் சந்ததி உடையவர், சே கோபம் வேகம் உடையவர். இல்லையும் கோபம் எழுதிட்டாங்க ராகுக்கு கீழே. முன்னதாக பெண் சந்ததி, அதாவது ஃபஸ்ட்டு பேபி வந்து கேர்ள் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறது வந்துட்டு ஹஸ்பண்ட் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பேபி இருக்குன்னு சொல்லியிருக்கோ அதுதான் நமக்கு வரும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம தப்புன்னு எடுத்துக்க முடியாது. அப்புறம் ராகுக்கு கீழே வந்து, இதுவும் ராகு ராகு மற்றும் கேது, அது ஃபஸ்ட்டு படித்தது. ராகு கீழே பூமி லாபம், தானிய மேன்மை உடையவர், போக பாக்கியம் உடையவர். ஸோ மோர் தென் 75% பார்த்திங்கன்னா இல்லை எல்லாமே என்னை பற்றி உண்மையை தான் எழுதியிருக்காங்க. ஸோ டூ இயர்ஸாக வ்ளாகில் வந்து என் கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக தான் வீடியோஸில் பேச ஆரம்பித்தேன், அதுலேயும் உங்களுக்கு வந்து என்னோடய கேரக்டர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து என் கூட சுத்தமாக சம்மந்தமே இல்லாத வந்து அந்த கூச்ச சுபாவம் உள்ளவர், பயிர் தொழிலில் ஆர்வம் உடையவர், இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் வந்து என்னை பற்றி தப்பாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரீஃபாக படிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.